இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய ஹேர்டில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவிட்டியும் நீங்கள் வந்துட்டு வேற லெவலில் பார்த்துருப்பீங்க, நெகட்டிவிட்டியும் வந்து நீங்கள் வேற லெவலில் பார்த்துருப்பீங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு விஷயம்னா நீங்கள் எதுனா சொல்லுவீங்க? எதுவுமே இப்போ ஏன்னா நிறைய விஷயங்கள் அனுபவத்து மூலயமா நான் நமக்கு கிடைக்குது. ஓகே, அதனால இப்போ வந்து அனுபவம் தான் எனக்கு நிறைய விஷயங்களை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இப்போ இந்த சினிமாவில் வந்து ஒரு 12 வருஷம் 13 வருஷத்தில் நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. அது எப்படி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து, யாரை பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறதுலேருந்து, நம்ம எப்படி செயல்படணுங்கிறதுலேருந்து நிறைய அனுபவத்தை எனக்கு கிடச்சிருக்கு. அந்த அனுபவத்தெலாம் இனிமேல் நல்ல நல்ல கதைகள் கேட்டு நல்ல படங்களுக்கு அதை பயன்படுத்தும். ஓகே, நிறைய பேருக்கு வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டாக வந்து ஒன்று பண்ணணும்னு இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டாக வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு இருக்கு என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் விஷயத்த சொல்லுவீங்க? இப்போ விலங்குன்ற ஒரு படத்தில் ஒரு சீரியஸான விமலை பார்த்தீங்க, அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டு இருக்க கதையாக தேர்ந்தெடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோல் எப்படி இருக்குன்னு செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு ஒரு இது. ஒரு படத்தில் கூட வில்லனாக கேட்டுட்டு இருக்காங்க. புதுசா இருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படின்னு நீங்க வந்துட்டு இதை பாக்குறீங்க? இல்லை, இதுனா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்லாம் என்னென்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போ வந்து நல்லா ஆக்ட் பண்ணணும், நல்லா கண்டென்ட் நீ எது வேணாலும் பண்ணு, நல்லா இருந்தால் நாங்கள் வந்து கை கொடுத்து தூக்கி விடுவோன்ற மாதிரி தான் ஆடியன்ஸோட இது. அதனால் நல்லா இருந்தால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கிடையாது, நல்லா நீ வில்லனாக பண்ணாலும் அதில் கரெக்டாக பண்ணணும், ஸ்கோர் ஏற்றணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நல்ல கண்டென்ட் தேவை, நல்லா நடிச்சிருக்கணும். நீ எதுவுமே நல்லா நடிக்காமே நல்ல கண்டென்ட் இல்லாமல் நீ என்னவா பண்ணாலும் அது போய் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகாது. அதனால் அது நான் எப்படி அதை ரீச் பண்ணணும், அந்த ரீச்சுக்கு ரீச் பண்ணணும். அதை எப்படியுமே ஏற்றுக்க, வில்லனாக நடித்தாலும் ஏற்றுக்கிறாங்க, ஹீரோவாக நடித்தாலும் ஏற்றுக்கிறாங்க. சூப்பர். ஸோ இப்போ வில்லனாக நீங்கள் இப்போ சூரி காமெடியன் ஹீரோவாக நடிச்சு கூட மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? அதனால மக்கள் வந்து கரெக்டா தான் இருக்காங்க, ரசிகர்கள் மக்கள்லாம் கரெக்டா இருக்காங்க. நீங்க நல்லதை சொன்னா கண்டிப்பா ஏத்துக்கறாங்க. ஓகே. அண்ட் வில்லன் அப்படினாலே நமக்கு நிறைய வெரைட்டி வந்தாச்சு. இப்ப ஹீரோக்கள் எல்லாம் வில்லனா நடிக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு விதமான இந்த ஒரு யூஎஸ்பின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப நான் வில்லனா நடிச்சா இந்த மாதிரிதான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக ஐ உயின்லாம் கத்திட்டு இல்லாம அப்படி சைலண்டா அப்படி பாக்குற பார்வையிலே வில்லத்தனம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தனக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சுப்பாங்க. விமல் எப்படி வந்து ஒரு எனக்கு என்னன்னா, இதுவரை நான் என்ன வில்லன் பண்ணது இல்லைங்க. அப்படி பண்ணா எப்படி இருக்குன்றது அது பண்ணும்போது தான் அந்த உணர முடியும். எக்ஸ்பிரிமெண்ட் அது பண்ணும்போது நமக்கே தெரியும் எப்படி பண்ணணும், எப்படி மாறும்ன்றது. நம்ம அது கிடைக்கிற கதாபாத்திரத்தை பொறுத்து இருக்கு, எந்த மாதிரி வில்லன் நம்ம சூஸ் பண்றோங்கிறதுல இருக்கு. ஏன்னா அது வந்து அது கரெக்டான என் மீட்டில் எனக்கு எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி வில்லன் நான் பண்ணால் தான் நான் கரெக்டாக இருக்கும். என்னை விட்டுட்டு வேற யாருக்கோ மேட்ச் ஆகிறது, நான் வாலண்டியராக பண்ணனா அது திணிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே நமக்கு எது சூட் ஆகுதோ அந்த இதில் வில்லனா எப்படி பண்ணணும் அது பண்ணும்போது அந்த அனுபவத்தில் தெரியும். ஆனால் இப்போ கூட இப்போ நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பார்க்கும்போது நிறைய பேர் வந்துட்டு சொல்கிற உங்களோட மூவி வந்துட்டு வாகை சுடுவா ஒரு பீரியோடிக்கான ஒரு ஃபிலிம், அதில் வந்துட்டு உங்களோட ஆக்டிங் வேற லெவலில் பிரிச்சிருப்பீங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவி வாகை சுடுவா. வாகை சுடுவா பற்றி பேசும்போது வில்லன் பற்றி பேசிட்டு இருந்தோம். இது ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர், அந்த ஊரில் இருக்க குழந்தைங்களே வந்து உங்களை ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பீங்க. அதுக்கு இதுதான் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு எதை எடுத்து நீங்க இதுதான் என்னோட கேரக்டர்னு ஃபிக்ஸ் பண்றீங்க? அவர் டைரக்டர் சர்க்குணம் வந்து கதை சொல்லும்போது இது வந்து நம்ம பாக்கியராஜ் சார் இருக்காருங்களே அவர் மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் அது வந்து ஃபர்ஸ்டே சொன்னாரு. அவர் பண்ணுவார்ல ஒரு இன்னசென்ட் மூடில் அந்த மூடை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கலவாணியில் வேற மூடு விமலா இருக்கும், அது வந்து அறிக்கை. அப்படியே அதே டைரக்டர் தான் வாகேசூடவில் இந்த மாதிரி வேற மாதிரி மூடு, அது வந்து முன்னாடியே சொல்லிட்டாப்புல. நீங்கள் வந்து ஒரு பாக்கியராஜ் சாரை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, அவர் ஒரு இது இருக்கும்ல அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு அந்த இதை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்படி பண்ணால் தான் அந்த பாத்தியாரே தண்ணியை குழப்பாதீங்க, குழத்தண்ணி வட்டுது குழப்பாதீங்க பாத்தியாரே குழப்பாதீங்கிறல. ஏய் தண்ணிக்குள்ள இருக்கிறது குரத்தா மீன் உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வெட்டு வெட்டுனா குரத்தா பாத்தியாரே பாக்குறீங்களா பாத்தீங்களா குரத்தா மீன். ஏய் இதுதான் குரத்தா மீனாடா. ஏய் அந்த குச்சியை குறா நானும் மீன் பிடிக்கிறேன். நீங்களா? ஆமா தோல்வி பார்த்தீங்களா?
சூப்பர்னா வேற லெவலில் நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு ஆக்டர் விமல் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசுவோம். ஸோ அண்ணா, எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படின்னு ஒரு விஷயம், நம்ம சோசியல் மீடியாலாம் பயங்கரமாக வந்துட்டு பார்ப்போம் ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்களா? இல்லை, யாராவது பார்த்து சொன்னாங்கன்னா உண்டு. ஓகேண்ணா, என்னன்னா உண்மையாக வந்துட்டு அந்த மீம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர்லாம் இருக்கும் இல்லைண்ணா, அந்த மீம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரசிப்பீங்களா? உங்களை வச்சு ஒரு மீம்ஸ் எல்லாம் வந்தது, அதெல்லாம் பார்க்குறீங்களா? எனக்கு நிறைய அந்த எண்ணெயும் கிச்சானையும் வச்சு வரும். இன்னொரு மீம் வந்துட்டு அந்த இங்கிலீஷ் பேசுற மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கும், அதுவும் வேற லெவல்ல வந்துட்டு வைப் ஆயிட்டு. ஆமா, இங்கிலீஷ். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு கலகலப்புல வந்துட்டு இடுப்பு டாக் யுவர் ஃப்ரெண்டு, எல்லா கேங்லையும் வந்துட்டு இந்த மாதிரி இடுப்பு வழியோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம், அதுலயும் என்ன டாக் பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? அதான், இது மாதிரி யாராவது சொல்லி காமிக்கும் போது பார்க்கறது உண்டு. ஓகே, சூப்பர்ண்ண. ஆனா இப்போ லைஃப்ல வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எடுத்து பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னெல்லாம்? அடுத்த கட்ட நடவடிக்கை நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு உதவியா இருக்கணும், யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. சூப்பர். ஆனால் இன்னொன்று என்னென்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இப்போ நிறைய பேர் வந்துட்டு பேசுகிறாங்க. இப்போ வெளியே போகும்போது வந்துட்டு ஆக்டர் விமலா தெரியுமா அப்படின்னா, தெரியுமே, இப்போ நம்ம வீட்டு பையன் மாதிரி தான் அவங்கள வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விமல் இருப்பாங்க. ஆமாம். நீங்கள் அவங்கள திரும்பி பார்க்கும்போது எப்படின்னு இருக்குது? அவன் வந்து அப்போதைக்கு நடிப்புக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த விமல், இப்போ வந்து நடிகர் ஆன விமல். இப்போ நடிகர் ஆகிறது கூட ஒரு இது இல்லை, அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் போராட வேண்டியிருக்கு, நிறைய அனுபவங்கள் தேவைப்படுது, நிறைய நல்ல மனிதர்கள் தேவைப்படுறாங்க, நிறைய வெற்றிகள் தேவைப்படுது. அந்த அப்போ வந்து வாய்ப்பு தேடிக்கிட்டு இருந்த விமலாக இருக்கும்போது இதெல்லாம் அந்த அது எதுவுமே இல்லை. இது தேடி கிடைச்சதுக்கப்புறம் இதை தக்க வைக்கிறதுக்கு போராடுறது இருக்குல்ல, அது கொஞ்சம் இஷ்டம். சூப்பர். ஆனால் இந்த விமல் அந்த விமல் கிட்ட வந்துட்டு இப்போ ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன மெசேஜ் கெத்தா சொல்லுவீங்க? தம்பி, விமல் நல்ல படமா பார்த்து கமிட் பண்ணி சீக்கிரம் நடிகர் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். விமலே, நம்ம வந்துட்டோம் அந்த மாதிரி ஏதாச்சும் கெத்தான ஒரு மொமெண்ட்டும் இருக்கும்ல? அப்படி சொல்ல முடியாதுல்ல, நம்மள நம்மளே போட்டு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நம்ம மனசாச்சுக்கிட்டு இல்லப்ப, நான் யார்கிட்ட தெரியுமா பேசுறேன்? அந்த ஒரிஜினலா இருந்த 20 வயசு விமல் இருக்கான்ல, அந்த விமலை பார்த்து சொல்றேன். அப்ப அந்த விமலை வந்து இப்போ ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு தானே இருப்பாப்புல அந்த விமல், அந்த விமல்கிட்ட இப்போ நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ நேரம்டா சுற்றிக்கிட்டே இருப்பேன், சீக்கிரம் நல்ல படமாக செலக்ட் பண்ணி நடி. செலக்ட் பண்ணுற அளவுக்குலாம் அவன் இல்லை, அவனை தான் யாராவது செலக்ட் பண்ணணும். என்ன அந்தமாரி ஒன்று யாராவது செலக்ட் பண்ணுறதுக்கு 4 விஷயம் நல்லதாக கற்றுக்க,